இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் புண்ணியங்கள் செய்தாலும் எவ்வளோ தான் வழிபாடுகள் செய்தாலும் தனப்பிராப்தி ஏற்படாத தன்மைகள் அப்போ தனப்பிராப்தி ஏற்படாத தன்மைகள் தனம்னா என்னங்க செல்வ செழிப்பு அவங்க நிறைய கோயிலுக்கு போவாங்க நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு அது சேராத தன்மைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படி அது ஒருவேளை தவறுகள் செய்திருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் வர வருங்காலத்தில் இப்படி எப்படி சரி செஞ்சுக்கலாம் எந்த ஒரு மனிதருமே ஒரு பர்ஃபெக்ட் இதெல்லாம் கிடையாதுங்க சரிங்களா எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ தப்பு செஞ்சுருப்போம் தவறு செஞ்சுருப்போம் அதை திருத்திக்கும் போது ஜெயிச்சிட்றோம் அவ்வளோதான் இதில் எந்த ஒரு ஈகோவும் நமக்குள்ள இருக்கவே போகிறதில்ல இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி தன்மைகளில் செல்வ வளம் தடுக்கக்கூடிய அமைப்புகள் என்ன அந்த செல்வ வளத்தை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்குள்ள தான தர்மங்கள் எப்படி எப்படிலாம் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத பற்றி வெளிப்படையாக இப்போ பார்க்கலாம் நண்பர்களே இப்போ இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்ல போய் பார்த்திங்கன்னா நெருக்கி ஒரு நானூறு வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அதையும் போய் பாருங்கள் பார்க்கும்பொழுது நிறைய தாந்திரிக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய தொகுப்புகள் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயனடையலாம் அன்பர்களே அப்படிங்கும் பொழுது இதில் நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்னென்ன தவறுகள் டோன்ஸுங்கிறத பார்ப்போங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன தெய்வத்தை வழிபடுறாங்கன்னா எல்லார்ட்டையும் போய் சொல்லுவாங்க நான் இந்த சுவாமியை கும்பிட்டேன் தெரியுமா இந்த சுவாமியை பண்ணேன் தெரியுமா நான் லலிதா சஸசிர நாம சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா நான் வந்து விஷ்ணு சதஸ்திரம் இத்தனை தடவை பாராயணம் பண்ணுவேன் தெரியுமா நான்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பில்டப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க இது என்ன ஆகும் ஆகும்னாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கண் திருஷ்டி புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்களோட நாங்கள் எங்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட மந்திர உபாசனை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி மந்திர வழிபாடுகள் கற்றுக்கிறவங்க எந்திர வழிபாடு கற்றுக்கிறவங்க எல்லாேருக்கும் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன உங்களுடைய இஷ்ட தேவத்தையே வெளியே சொல்லாதீங்க அதை பெருமை பேசுகிற விஷயம் கிடையாது அது நம்மளுடைய கடமை எப்படி நம்ம கொரட்டை விட்டு தூங்குகிறோம் எட்டு மணி நேரம் அதே மாதிரி எப்படி பல் தேக்கிறதுக்கு மணி நேரம் எடுத்துக்கிறோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேஸ்ட்டாக பேசுகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் மாதிரி அந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்துண்டா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் சௌக்கியமாக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே சரிங்களா அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது செய்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தயவு கூர்ந்து தான் செய்யக்கூடிய பூஜைகளோட சக்திகளை வெளியே பேசிக்கிறதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞானமுள்ள ஒருத்தர் வந்து எப்போ கேட்டாலும் எங்கிட்ட என்னங்க இருக்குது ஒன்றும் தான் சொல்லுவாங்க இந்த பில்டப் கொடுக்குறவங்க தான் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அது தெரியும் இது தெரியும் இப்படி எண்ணிக்கிட்டே போவாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் நம்ம சேரக்கூடாது நம்ம நேர்கள் சரிங்களா அதனால உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய விஷயத்தையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறதுக்கு யூஸ் பண்ணுங்களேன் வந்து அந்த விரயத்தை வெளியே கொடுக்காதீங்க ரெண்டாவது விஷயம் தான தர்மங்கள் பண்ணும் பொழுது இந்த சோசியல் மீடியாவில் போய் அதை போய் போடுறது இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் போய் ஷேர் பண்ணி விட்றது அப்படிங்கும்பொழுது பொழுது ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுங்கிறது வந்து அது நம்மளுடைய கடமை நல்லா புரிஞ்சுக்கணும் அது அதே மாதிரி அதை ஒரு பர்பஸுக்காகவே செய்யக்கூடாதுங்க இந்த கடவுள் எப்படி நம்மளை சோதிச்சிட்டே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளையும் டெஸ்ட் பண்ணுவார் சரிங்களா எப்படி டெஸ்ட் பண்ணுவார் இவன் என்ன பண்ணுறான் இவன் உண்மையாகவே தகுதியானவனா அப்படின்னு நம்மளை செக் பண்ணிகிட்டே இருப்பார் சரிங்களா இவன் என்னென்னலாம் சேட்டைகள் பண்ணுறான் அப்படின்றதையும் பார்ப்பார் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒருத்தர் உதவி செஞ்சதை போயிட்டு அதை ஃபேஸ்புக்கில் எடுத்து இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அது வந்து விளம்பரத்தை தேடுறவங்களுக்கு அது தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு உதவி தேவை அப்படின்னு வரும்பொழுது மனசார சொல்கிறேங்க அவங்க ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு போய் உதவி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை ஒரு நாள் நமக்கு வரக்கூடிய காலங்களில் நமக்கும் வந்து ஜாதக ரீதியாக அந்த கிரக அரசர்களும் பார்த்துட்டே இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒரு காலங்களில் தொந்தரவுகள் வரும்பொழுதோ துன்பங்கள் வரும்பொழுதோ கண்டிப்பாக அந்த இறைவன் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வ ரூபேனா தெய்வம் நேரம்லாம் குதிக்காது அப்படிங்கும் பொழுது தெய்வம் வந்து ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்யுங்கிறத தான் நம்ம சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து தெய்வம் தெய்வ மனுஷரூபேனா அப்படி தான் வருவாங்க அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவாங்க ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்களை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அதே மாதிரி சில பேர் தவறான ஒரு நபர்கள்ட்ட போய் கண் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூறுரூவாய்க்கு தகடை கொண்டு போய் பதிக்கிறது இரநூறுவாய்க்கு தகடை கொண்டு போய் பதிக்கிறது இந்த சாக்கடைக்குள்ளே போய் பதிக்கிறது நான் இந்த சக்தியை கொண்டு வரேன் அந்த சக்தியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாக்கடைக்குள்ளே போய் வைக்கிறது எந்திரம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க மந்திர எந்திர தாந்திரிக சாஸ்திரம்ங்கிறது மிகப்பெரிய சாஸ்திரம் சரிங்களா அப்படிங்கும்போது நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருந்தேன் சனிக்கிழமை நிகழ்ச்சியில் சரிங்களா அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு நபர்கள்ட்டெல்லாம் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதே நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய நன்மை சரிங்களா ஏன்னா நீங்களாம் ஒரு நல்லவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் நீங்கள்லாம் வந்து அந்த விஷயங்களை ஆன்மீக சம்மந்தமான கேட்டுண்டு பண்ணுறீங்க பட் இருந்தாலும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ சுவாமிக்கு கிட்ட வைக்கக்கூடிய விஷயத்தை போய் மண்ணுக்குள்ளே புதைக்கிறதும் அதை வந்து புதச்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருங்கள் அப்படி செய்யும்பொழுது அவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அதை இழுத்து இப்படி இழுத்து கிராவிட்டியை இழுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னாங்கன்னா அது வந்து தப்புங்க அது வேண்டாம் அதில் போய் மாட்டிக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களில் தவறான தகடுகளை பதிக்கிறது வீடுக்குள்ளே புதச்சி புதைச்சி வைக்கிறது இதெல்லாம் தப்பு அதை சுவாமி இடத்துல வச்சு பூஜைகள் பண்ணுறதுங்கிற கணக்குகள் வேறு இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் போக வேண்டாம் சரி பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாங்க இந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன பண்ண இது என்னென்ன நான் விஷயங்கள் சொன்னனோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செய்யாமல் இருங்கள் அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுடைய பிறந்த நாளில் சரிங்களா நீங்கள் பிறந்த நாள்னா நான் சொல்லக்கூடிய டேட் ஆஃப் பர்த் நான் சொல்லலைங்க நான் சொல்லக்கூடியது சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் பிறந்திருப்பீங்க இந்த நாளில் கார்த்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க இது நாலு டு அஞ்சுக்குள்ளே எழுந்துட்டு நெய்தீபம் போட வசதி வாய்ப்புகள் இருக்கும் எது பண்ணாலும் ஒரிஜினலாக பண்ணுங்க நெய் தீபத்தை ஏற்றி வைங்க அப்பனா பசு நெய்யை வாங்கி பண்ணணும் அப்போ டால்டாவை விட்டு எழுத்தக்கூடாது அப்போ பசு நெய்யை வாங்கி அதை ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைக்கலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பா அதை வெள்ளியில் ஏத்தலாம் சரிங்களா அது வெள்ளி விளக்கில் ஏற்றுறது விசேஷம் இது அடுத்து வந்து நீங்க என்ன கேட்கக்கூடாது இதில் கிழக்கில் ஏத்துனா நல்லதா மேற்குல நேற்றுனா நல்லதுனா அதெல்லாம் குழப்பிக்காதீங்க சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையோட எந்த திசையில வேணா சுவாமியை மனசார நினைச்சுட்டு ஏத்துங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது சுய ஜாதகத்தில் சில பாதகாதிபதிகள்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரி தடைகளாக இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒரு கன்சல்டேஷன் லெவலில் ஒரு ஜோதிடரை போய் பாருங்கள் அதுக்காக அது நீங்கள் ஒரு ஜோதிடரை போய் பார்க்கும்போது அவங்களாம் ஒன்றும் சாமியெல்லாம் கிடையாது நாங்களாம் சரிங்களா நாங்களாம் காசுக்கு பண்ணி நாங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் அதனால் கேள்விகள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்போ அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அதில் உள்ள பாதகாதிபதிகளை தெரிஞ்சுட்டு அந்த பாதகாதிபதிகளுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க அந்த பாதகாதிபதிகள் வழிபாடை செய்யும் பொழுது என்னாகும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு வராமல் இருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராமல் இருக்கும்பொழுதே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதையை போய் தெரிஞ்சுக்கோங்க அந்த இஷ்ட தேவதைகள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னென்னா ஒரு சில பேர் கேட்கும்போது ஒரே ஒரு தெய்வத்தை சொல்லுங்கள் நான் அப்படியே ஆயிடணும்னா அப்படி அல்லங்க இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா சுபிட்சங்களும் வேணும்னா வெறும் ஒரு நாலாம் பாவத்தையே வச்சுகிட்டே இருந்தோம்னா என்னாகும் வீடு மட்டும் கிடச்சா எல்லாம் சரியாக வந்துருமா அப்படி கிடையாதுங்க அப்படிங்கும் பொழுது எல்லா ஒரு விஷயங்களும் உண்டு இல்லையா அப்போ அதுக்குள்ள தெய்வங்களை ஒரு காமன் நேரம் காமண் நேரம் அந்த வழிபாடுகளை அந்த இஷ்ட தேவதா வழிபாடுகளை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பில் உள்ள ஜோதிடரை நல்லபடியாக போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதும் இதெல்லாம் கூட முதல் விஷயம் என்ன உங்கள் குலதெய்வ வழிபாடுக்கு டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டே வர்றதும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பாதகாதிபதி இருக்கக்கூடிய காலங்களில் ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாயும் அதே மாதிரி ஏதோ ஒரு பிளானட் வச்சுக்கோங்களேன் செவ்வாயோ குரு ஏன்னா அந்த பிளானட்ஸை சொல்லி அவங்கள பயமுறுத்தவும் விரும்பலை எல்லா பிளானட்டும் நல்ல பிளானட்டு எல்லா பிளானட்டும் அந்த ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த ஜாதகத்துக்கு அவங்க கெட்டது செய்யணுங்கிறது அவங்க செய்த சஞ்சீத கர்மாவை பொறுத்து உள்ளது பூர்வ ஸ்தானத்தை பொறுத்து உண்டு அந்த மாதிரி அமைப்புல உள்ள நாள் கிழமை வச்சிருக்கோம் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த கிழமையில தேவதாவோட வழிபாடு தாந்திரிக ரீதியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிகாரக்கல்லை உடைச்சுக்கிறதும் சரிங்களா அந்த படிகாரக்கல்லை உடைச்சிட்டு அதே மாதிரி வந்து கற்பூரத்தை உடைச்சுக்கிறதும் சரிங்களா அந்த பச்சை கற்பூரத்தை உடைச்சிக்கிறதும் அதே மாதிரி கருமிளக உடச்சிக்கிறதும் உடைச்சு பொடியாக்கிறது அதோட கள்ளுப்பை உடச்சி பொடியாக்கிக்கிறதும் இது எல்லாத்தையும் இந்த நா நாள் கலவைன்னு சொல்லுவோம் சதுர கலவைன்னு சொல்லுவோம் அந்த சதுர்கலவையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் வச்சுட்டு இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் தூத்துட்டு நீங்கள் வாஷ் பேசினில் போட்டு கழுவி விட்டுட்டு வரும் பொழுது இது ஒரு தாந்திரிக்க ரீதியான பிரயோகம் இதை நீங்கள் பண்ணும் பொழுதும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அன்பர்களை இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்